திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் பூட்டியிருந்த போட்டோ ஸ்டுடியோவின் பூட்டை உடைத்து அங்கிருந்த கேமராக்கள், விலை உயர்ந்த லென்ஸ் உள்ளிட்ட பொருட்களை திருடிச் சென்ற நபரை போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்துள்ளனர். மணப்பாறையில் உள்ள திருச்சி சாலை ரயில்வே மேம்பாலத்தின் கீழ் உள்ள தியேட்டர் அருகே 25 வயது சந்தோஷ் என்பவர் போட்டோ ஸ்டுடியோ நடத்தி வருகிறார். கடந்த ஆண்டு நவம்பர் 15 காலை சந்தோஷ் வழக்கம் போல கடைக்கு வந்து பார்த்தபோது கடையின் பூட்டு உடைக்கப்பட்டு சுமார் 8 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கேமரா, லென்ஸ் உள்ளிட்ட பல்வேறு பொருட்கள் கொள்ளை போயிருந்தது தெரிய வந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த சந்தோஷ் மணப்பாறை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இதனிடையே தனிப்படை போலீசார் மணப்பாறை நொச்சிமேடு என்ற இடத்தில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அந்த வழியாக சந்தேகத்திற்கு இடமான வகையில் வந்த நபரை பிடித்து விசாரித்த போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசியுள்ளார். இதையடுத்து அவரை போலீசார் பிடித்து காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்று விசாரணை நடத்தியுள்ளனர். விசாரணையில் அவர் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் அருகே சந்திராபாளையத்தைச் சேர்ந்த 56 வயதான காளிதாஸ் என்பது அடையாளம் தெரிந்தது. மணப்பாறையில் சந்தோஷ் நடத்தி வரும் ஸ்டுடியோவின் பூட்டை உடைத்து கேமரா, லென்ஸ் உள்ளிட்ட பொருட்களை திருடிச் சென்றது இவர்தான் என்பதும் தெரிய வந்தது. விசாரணைக்கு பின்னர் காளிதாசை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து கேமரா, லென்ஸ் உள்ளிட்ட பொருட்களையும் பறிமுதல் செய்தனர். இது மட்டுமின்றி கொள்ளைக்கு காளிதாஸ் பயன்படுத்திய கடப்பாறை, முகத்தை மறைப்பதற்கான தொப்பி, சாக்ஸ் உள்ளிட்ட பொருட்களையும் போலீசார் கைப்பற்றினர். காளிதாஸ் கொள்ளையடிப்பதில் கை தேர்ந்தவர் என்பதும், இவர் மீது இதுவரை பல்வேறு காவல் நிலையங்களில் 70 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. பூட்டப்பட்டிருக்கும் கடைகளை நோட்டமிட்டு அதனை உடைத்து பொருட்களை எடுத்துச் சென்று விற்பனை செய்வது கொள்ளையன் காளிதாசின் பாணியாகும். கொள்ளையடித்த பொருட்களை விற்பனை செய்வதன் மூலம் கிடைக்கும் பணத்தை அழகிகளுக்கு செலவிட்டு காளிதாஸ் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அடிக்கடி இடம் மாற்றிக்கொண்டு ஜாலியாக வளம் வந்த காளிதாஸ் கொள்ளையடித்த பணம் காலியானதும் அடுத்த கொள்ளையை அரங்கேற்ற திட்டம் தீட்டுவாராம். சிக்கினால் சிறை, சிக்காவிட்டால் சொகுசு வாழ்க்கை என்று வளம் வந்த காளிதாசை மணப்பாறையில் போலீசார் மடக்கி பிடித்து கைது செய்திருப்பது அந்த பகுதி வியாபாரிகளை நிம்மதியில் ஆழ்த்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.